பருவதமலை குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சக்சஸ் ஆகணும், அது கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகணும், திருமண பிரச்சனைலேருந்து விடுதலை ஆகணும், ரொம்ப ரொம்ப சுபிட்சமாக இருக்கணும். நிறைய பேர் வந்து குறி சொல்கிறாங்க, கனி சொல்கிறாங்க, சாமனுடைய ப்ராசஸ் எல்லாமே தத்ரூபமாக பாலப்பாகுது. இது எல்லாத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? உப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உப்பு, எலுமிச்சம்பழம், மிளகு, மிளகாய், ஏலக்காய் இதெல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அம்மா வந்து என்ன ஒரு மாவட்டம்னா பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அம்மா இவங்க மேலே என்ன சாமி கூப்பிட்டாலும் அப்படி இறங்குது, இவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பணிக்குது. இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே அடி கடக்காலே இதை பேஸ் தான். நான் யூடியூப்பில் போடுற லைஃப் சக்ஸஸ் தரப்பில் உப்பு என்னெல்லாம் வேலை செய்யுது, எலுமிச்சம்பழம் என்ன வேலை செய்யுது, இது மிளகாய் என்ன வேலை செய்யுது, மிளகு என்ன வேலை செய்யுது அப்படின்னு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், சந்தோஷமாயிடுவீங்க, வாழ்க்கையில் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ். அம்மா சொல்லுவாங்க அந்த வார்த்தையில கேளுங்க. அவசியம் ஏன் நான் யூடியூப்பில் நிறைய சொல்லிட்டு நானே சொன்னவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கு இல்லையா, அது அனுபவிச்சு சாமியுடைய தத்துவமாக ஃபாலோ பண்ணும். நடக்க முடியாத காரியத்தில் நடத்த வச்சிருக்கிறாங்க, பிரிக்க முடியாத பிரச்சனைலாம் பிரிச்சு, தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் தீர்த்து வச்சிருக்கிறாங்க. அம்மா சொல்றத கேளுங்க. குருஜி வணக்கங்க. நாங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப வந்து எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரி உப்பு போட்டு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். முதல்ல வீட்டுல வந்து தீபதூமா ஏத்த சொல்லிருக்கேன், இழுப்பெண்ணில விளக்கு ஏத்த சொல்லிருக்கேன். அவங்கள வீட்டை வந்து பச்சைக்கற்பூரம், பன்னீர், மஞ்சள், உப்பு போட்டு வீடு துடைக்க சொல்லியிருக்கேன். குளிக்கிறவங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வந்து பண்ணுங்க, வீட்டுல சுத்தம் பண்ணி கொடுங்க, கல்யாணம் நடந்துரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டாவது வந்து காலைல தூங்கிச்சு பிரம்ம மூத்தல முதல்ல விளக்கு ஏத்துங்க, அவங்கவுங்க வீட்லயும் அவங்கவுங்க கையால ஏத்துங்க, வேற யாரையும் போய் நம்பி ஏமாற வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா சொல்றத குருஜி சொல்றத நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணா எல்லா லட்சுமி கடாச்சும் அத்தனையுமே நம்மளுக்கு கிடைச்சிரும். காசு இன்னைக்கு தேவைன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே யாருகிட்ட போய் கேட்கணும், கடனா கேட்டாலும் கூட கேட்டா உடனே அடுத்த செகண்ட் கிடைச்சிரும். அப்புறம் வந்து நீங்க என்னென்ன நினைக்கிற வேண்டிய காரியம் அத்தனையுமே நீங்க பிரம்மபுத்திர காலையில எந்திரிச்சு காசு இல்லையா இருக்கிற காசு எந்திரிச்சு எண்ணுங்க. பச்சை கற்பூரத்தை அங்கங்க எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வைங்க. முக்கியமா வந்து பச்சை கற்பூரத்துல விடியகாலத்துல தீபம் ஏத்துங்க. விளக்குல வந்து இழுப்பெண்ணில பச்சை கற்பூரத்தை போடுங்க. வடக்கு பார்த்து குபேரன் விளக்கு இருந்தா ஏத்துங்க. அந்த விளக்கு வந்து கண்ணாடியில ஒளி தெரியற மாதிரி வைங்க. அவங்கவுங்க குலதெய்வத்தை தூங்கி எந்திரிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி நவகிரக மாதிரி வச்சு உங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது அத்தனை கெட்ட தோசங்கள் என்னென்ன இருக்கோ, யாரு ஏவல் பில்லு சூனி இந்த மாதிரி எது வச்சிருந்தாலும் தகர்த்து வெளியே வீசிடும். அதனால நீங்க எந்த இடத்துலயும் பயப்படாதீங்க. யாரையும் போய் பில்லு சூனியை வச்சுட்டாங்க, அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க போய் சொல்லி நம்பி யாரையும் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு குருஜி வந்து அவ்வளவு நல்ல விதமான நல்ல சக்சஸ் ஆன ஃபாலோ பண்ணி தராரு நம்மளுக்கு. என்னோட கடையில இருந்து நான் 2.5 வருஷமா நான் தூங்காம இருந்த தூக்கத்தை எனக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு பணம் வேணும்னு சொன்னி நான் வெளியில கிளம்பி கடையை போய் திறந்தா உடனே அடுத்த செகண்ட் என் பின்னாடியே கடையில ஆள் வந்து நிற்கும். அந்த கடையில இருந்து அந்த கஸ்டமர் வெளியே கீழே இறங்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவர் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. என் பையன் லைஃப் படிக்கிறதெல்லாம் ஒரு நாள் வீணா போயிருந்துச்சு, இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்கிறாரு அவரு. என் பேச்சு கொஞ்சம் கேட்கிறாரு, சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவரு. ரெண்டாவது மறக்காம மஞ்சள் குங்குமம் நீர் வச்சுக்கோங்க, பூஜை ரூம்ல வச்சு பன்னீர் எடுத்து வச்சு அதுல கலந்து வீடு தொடங்க, நீங்களும் உப்பு போட்டு பிடிங்க. ரெண்டாவது வந்து இந்த வேப்பந்தலை, உப்பமணி தலை, மஞ்சள், உப்பு, அருகம்பளி இத்தனையும் வந்து அரைச்சி ரெடி பண்ணி சாறு புளிஞ்சு விட்டு பாத்திரத்துல பக்கெட்ல ஊத்தி உப்பு கொஞ்சம் அள்ளி போட்டுக்கோங்க. அதை வாரம் 2 தடவை தலையோட குளிங்க. வீட்டையும் அதே மாதிரி தொடுங்க. நிலையில வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாரத்துல ஒரு நாளைக்காவது வைங்க. நிலையில பொட்டு வச்சு விடுங்க. இதெல்லாம் வந்து தோரணம் வந்து மாவிள தோரணத்தை போடுங்க. தயவு செஞ்சு வேற இது மாதிரி எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பொம்மை எல்லாம் போடாதீங்க. எல்லாமே கண்டிப்பா நீங்க என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே கண்டிப்பா கொடுத்துருவாங்க, கிடைச்சிரும் நம்மளுக்கு. எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, காசு கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. 4:30 6 மணிக்குள்ள யாரு காரணம் சொல்றீங்களோ அத்தனையும் கண்டிப்பா கிடைச்சே தீரும். அது முற்றிலுமே உண்மை. உங்க குழந்தைய தத்ரூபமா வந்து நிக்கணுமோ அது நிக்கும். அந்த இடத்துல நீங்க என்ன கேக்குறீங்களோ அவங்க கொடுப்பாங்க. அதனால எல்லாருமே நம்பிக்கையோட அதை ஃபாலோ பண்ணுங்க. வீட்டை வந்து எக்காரத்தை முன்னிட்டு துடைக்காம விட்டுறாங்க, உப்பு போட்டு தொடங்க. மனம் அது செமையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. இதுதான் வந்து ப்ராசஸ். வாழ்க்கையில நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் அம்மாவே நான் சொல்ல சொன்னேன். ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஆண்டு அனுபவிச்சு ஃபாலோ பண்ணது. நீங்க ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வேலை செய்யும். இப்போ அம்மா மேலே வந்து அவ்வளோ வந்து ப்ராசஸ் இறங்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்மளாம் சும்மா உப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யுது, எந்த அளவுக்கு பச்சை கற்பூரம் வேலை செய்யுது அப்படின்னா இதை வச்சு நீ ஃபாலோ நீ கேட்டால் தான்மா கிடைக்கும். உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களா, நாங்கள் சாப்பிடுவோமா? நீங்கள் தான் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அவரவர் உடல்நிலையை பொறுத்து, அவருடைய மனநிலையை பொறுத்து, அவருடைய அந்த வீட்டினுடைய ப்ராசஸை பொறுத்து தான் நடக்கும். ஆனால் உடனே தொட்ட உடனே நடக்கும் அப்படின்னு மாதிரி ஒரே நாளே நாள் சக்ஸஸ் ஆகாது.
நீங்க 48 நாளாவது வேண்டணும். ஏன் வேண்டணும், எதுக்காக வேண்டணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையை மாறணும், உங்க வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வெளியே போகணும், நல்ல சக்தி உள்ள வரணும், வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப சுபிச்சமாகணும். அப்படின்னு ப்ராசஸ்ல தான் எல்லாமே இவ்வளோ வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இது உலகம் பூரா வந்து யூடியூப் பார்க்குறாங்க, அந்தந்த நாட்டில் வேண்டுறாங்க, அவ்வளோ சக்ஸஸ் ஆகுறாங்க. இவங்க என்ன மாவட்டத்தில் வந்திருக்காங்க, அது வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வந்து அது ஒரு மாவட்டம். நிறைய பேர் அம்மாவுடைய வந்து ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்க. அவங்களாம் வந்து இங்கே வரணும் வரணும்னு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ராசஸ், ஏன்னா அது வர விடாது, தடுக்கும். ஏன்னா இவங்க மேலே வந்து தத்ரூபம் வந்து சாமி இறங்கிறதுக்கு காரணமே பச்சைக்கற்பூரமும் உப்பு அவ்வளோ வேலை செய்யுது, தொட வேலை செய்யுங்க. இது யாரும் வந்து பொய்யெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை, 100க்கு 100 உண்மையை. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் போதும். அதுதான் நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன், உப்பு வச்சு வேண்டுங்க, உப்பு போட்டு தொடங்க, உப்பு போட்டு குளிங்க, உங்கள் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க. இதெல்லாம் என்னென்னா உள்ளே இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே மாறணும். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி மாறிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் சொல்லி எல்லாமே வந்து சுபிச்சமாகும், வாழ்க்கையில் அவ்வளோ சக்ஸஸாக இருப்பீங்க. எல்லா நாட்டிலிருந்து இது வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க, அது வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், கத்தார், நெதர்லாந்து எல்லா நாட்டிலிருந்து வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே சுபிச்சமாக வராங்க, ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து இங்கே ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் வந்து இவங்களே நான் சொல்ல சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து குருஜியே சொல்கிறாரு அவரே வந்து ஃபாலோ பண்ண, நான்லாம் ஃபாலோ பண்ணி இன்னும் சக்ஸஸ் ஆகிக்கிறாங்க. வசீமாக்குங்க வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் நிறைய பேர் வசீமாக்கம் தான் வந்துன்னுறீங்க, ஆனால் தேவையில்லாத வசியமாக்காதீங்க, வேற ஒரு யார் மனதையும் கெடுக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வசியமாகுங்க, மக்களை வசியப்படுத்திங்க, பணம் ஜனம் தனம் அவ்வளோதான், உங்கள் வாழ்க்கை அப்படியே சுபிச்சமாயிடும். உங்கள் கடை ஓடலையே சொல்லுங்கம்மா. ஒன்று நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ப்ராசஸ் ஆயிருக்கு. இந்த வெண்கடுகு, வெண்குங்குளி, குங்குளியும், நாய்க்கடுகு, மருதாணி வித, மருதாணி தலை, கல் சாம்பரணி, இத்தனையும் வந்து வீட்டில் தீப தூபம் போட்டே தீருங்க. கெட்ட சக்தி எவ்வளவு இருந்தாலும் அத்தனை கண்டிப்பா பொட்டி பொட்டியா தவிர்த்து எரிஞ்சிரும், அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு நல்லது நடத்தி கொடுத்துருக்கேன் நானு, நிறைய பேருக்கு கல்யாணம் நடத்தி கொடுத்துருக்கேன், கடை சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், குழந்தைலாம் அவங்களுக்கு குழந்தை பண்ணி கொடுத்துருக்கேன், மாடுலாம் கண்ணு குட்டி போட முடியாம கண்ணு செண பிடிக்காம இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு எலுமிச்சம்பளம் கொடுத்தனுப்பினா அது சரியாயிருக்கு. அது எல்லாமே குருஜியோட ஆசீர்வாதம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் எத்தனை வயது கண்டு நான் வந்திருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு நான் பார்த்ததுனால எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். எந்த நம்ம வீட்டில் நாம செய்ய போறோம், இதுக்கு ஏதாவது காசு கொடுக்க போறோமா, நம்ம வீட்டுக்கு நம்மளே பொருள் வாங்கி போறோம், நாமளே செய்ய போறோம், பண்ணிக்கிறோம், சக்சஸ் அடைஞ்சுக்கிறோம், நம்ம கஷ்டத்தை நாமளே தீர்த்துக்கிறோம். இது கண்டிப்பா எல்லா மக்களுமே பயன்படுவீங்கன்னு நம்பிக்கையோட தான் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எத்தனையோ மயில் கண்டிருந்து வந்து இன்னைக்கு குருஜை சந்திச்சது என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியோட இன்னைக்கு நாங்க வந்துட்டு போறோம். இதை நீங்க கேட்டிருப்பீங்க, அம்மா சொல்லுவாங்க குருஜியினுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு, அப்படின்னா நம்மளா அறுக்கும்போது தான். ஒவ்வொருவரும் கடவுளே, வேற எதுவும் சொல்லணும், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், அவரவர் கடவுள். நீங்க தொட்டீங்கன்னா வேலை செய்யும், தொடர்றதுக்காக தான் இந்த எபிசோடுலாம். தொடுங்க தொடுங்க தொடுங்க, வேண்டுங்க வேண்டுங்க வேண்டுங்க, உங்க லைஃப் மாறிடும். நான் வந்து இவங்களை பார்த்துட்டேன், ஜாதக்காரை பார்த்துட்டேன், அவர் இந்த பரிகாரம் சொல்றாரு, நான் யாராவது என்னென்ன பண்ணிட்டேன், எதுவும் தேவையில்லைங்க, எந்த பரிகாரமும் தேவையில்லை, இந்த ப்ராசஸ் இருந்தா போதுமே. இது வந்து உப்பு வேண்டணும், இது வந்து சாவிதம் பண்ண உப்பு, இது உங்க வீட்டுல வந்து பூஜை ரூம்ல தட்டுல வச்சுட்டு வேண்டணும், வேற உப்பு கையில எடுத்து வேண்டிட்டு தண்ணியில கரைக்கணும். உங்கள் வீட்டை ஒரு படி உப்பு, ஒரு செட்டிக்கு மஞ்சள், பச்சைக்கல்புரம், பன்னீர், நாட்டு பசு மாட்டு கோமியம், இதை போட்டு வீட்டை துடைக்கணும். அதே ஒரு படி உப்பு, ஒரு செட்டிக்கு மஞ்சள், பச்சைக்கல்புரம், பன்னீர், நாட்டு பசு மாட்டு கோமியம், அருக்கம்பல் ஜூஸு, குப்பமல் ஜூஸு குளிக்கணும். நான் நிறைய எபிசோட சொல்லிட்டேங்க, ஏன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும், நிறைய பேர் வந்து கேட்கணும், நிறைய பேர் சக்ஸஸ் ஆகணும், சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா யாரை எடுங்க ஃபீட்பேக், என்ன சொல்கிறாங்க, நான் என்னங்க நல்லா இருந்தேன், வாழ்க்கையில் கெட்டுட்டேன், என்னென்ன பிரச்சனை அனுப்பிச்சுன்னு இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படி மாதிரி எந்த கஷ்டமும் உங்களை அண்டாதுங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்க எப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறம் நானே சொல்லிடுவேன், நீங்க வீட்டுல விளக்கு ஏத்துங்க, தீபம் போடுங்க, உங்க வீடு இருளடைஞ்சு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியே அனுப்பிடுவேன். நானும் என் பேச்ச கேக்குற மாதிரி இருந்தா நான் சொன்னா அதை நீங்க செய்யற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டே சொல்லுவேன். அது அவங்க கண்டிப்பா போய் செய்யறாங்க, அவங்க கண்டிப்பா அவங்க சக்சஸ் அடைஞ்சாங்க, என்னை அம்மா அவங்க கடவுளா அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது, நான் சொல்றது அவங்க என்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அவங்களும் ஒரு கடவுள் ஆயிட்டாங்க அந்த இடத்துல. அதனால எல்லாரும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். யார் யார் என்னென்ன கடை வேணுமா கடை கிடைக்கும், பணம் வேணுமா பணம் கிடைக்கும், குழந்தைங்க படிப்பு சரியில்லை கிடைக்கும், வேலை வேணுமா வேலை கிடைச்சா தீரும் அந்த சந்தேகமே கிடையாது. விடியெல்லாம் உட்காருங்க, 4:30 to 6 நம்ம வீட்டில் நம்ம உட்கார போறோம், குளிக்க முடியலையா மூஞ்சு முகம் கைகால் சுத்தபத்தமா இருக்கீங்களா, மூஞ்சு முகம் கைகால் கழுவுங்க, வெளியே தண்ணியை தெளிங்க, வந்து உட்காருங்க, கண்டிப்பா கிடைச்சே தீரும். எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு,
நான் மனதார கும்பிட்டேன், நான் மனதார செஞ்சேன், எனத்துனேன், என் குலதெய்வத்தை நான் கூப்பிட்டேன், அம்மா என்கிட்ட வந்து இருக்கா, நான் எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்றேன், யாருக்குமே நான் கெடுதல் பண்ணல, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்காங்க. என்கிட்ட இருந்து ஒரு பணத்தை அவங்க கையில கொடுத்து அனுப்புனாவே அவங்க நல்லா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல பண்ணுங்க, உங்க குலதெய்வம் உங்க மேல நிக்கும், எங்கேயும் போக மாட்டாங்க. உங்க குலதெய்வம் எனக்கு வராது, என்னோட குலதெய்வம் தான் என்கிட்ட இருப்பாங்க. என்கிட்ட வந்து நம்பிக்கையோட நீங்க வரீங்களா, உடம்பு சரியில்லையா, அது சரியா போகுது. என்ன காரணம், நான் தூய்மையா அவங்க சொன்னதை நம்புனே, நான் விடியாக உட்கார்ந்தேன், நான் செஞ்சேன், நான் ஃபாலோ பண்ணேன், என்கிட்ட தத்துரும், நான் என்ன சொன்னது அவங்களுக்கு கிடைக்குது. என் கஸ்டமர் வந்து கடையில வந்து ஏன்னா அம்மா இருக்காங்களா, அவங்க கிட்டதான் நான் போட்டோ வாங்கணும் அப்படின்னு தான் நிப்பாங்க. வேற எங்க வீட்டுல அவங்க இருந்தா கூட வாங்க மாட்டாங்க, ஏன்னா அம்மா கிட்ட வாங்கி அவங்களுக்கு ஒரு வைப்ரேட்டிங். என் வீட்டுல நான் ஒவ்வொரு தடவையும் பூஜை பண்ணும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும் மட்டும்தான் நான் வேண்டுறேன். நீங்க விளக்கு ஏத்தும் போது என்னை ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். உங்க குடும்பம் சுபிச்சடையுதுன்னு நினைச்சுக்கிறீங்களா, அந்த இடத்துல நானும் ஒரு மூலையில ஒரு ஓரத்துல இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால எல்லாத்துக்குமே கிடைச்சிடும், எல்லா பாக்கியமும் அவங்கவுங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பா நடந்தே தீரும், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் எல்லாமே சக்சஸ் இருக்கேன். என் பையனுக்கு ஒரு வேலை மட்டும் வேணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், அது கிடைச்சிரும் கண்டிப்பா. என் பையன் போலீஸ் வேலைக்கு போயிருவேன், கிடைச்சிருக்கும் நம்பிக்கை. அம்மா சொல்றது கேட்டீங்க, என்ன சொல்றாங்க, நான் எல்லாத்தையுமே எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இன்னொரு வார்த்தை சொல்றேன் நானு. அம்மாவுடைய வார்த்தை அவ்வளவு வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுது, அவங்க வச்சு நான் ஒன்னும் சாமியார் இல்லை, அவங்க எல்லாத்தையும் துறவரம் வீட்டில் எல்லாம் வந்து கணவன் மனைவி அதே எல்லாரையும் விட்டுட்டு வந்து வெளியே வரல, ஆனால் இளர துறவி அவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, பூஜை புனஸ்காரம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோ சக்ஸஸ் ஆகிறாங்க. அம்மா தேடி எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா, நிறைய பேர் வராங்க. வரத்துக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, உப்பு தான், பச்சைக்கல் புறம் தான், வேறு ஒன்றும் எந்த மதுரை சொல்ல தேவையில்லைங்க. நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா போதும், இப்போ ஒரு செகண்டில் அம்மா மேலே வந்து தத்ரூபமாக ஃபாலோ பண்ணுறாங்க. சாமி இறங்குது, அந்த சாமி வாக்கு சொல்லுது, ஏங்க உங்களுக்கு இந்த கஷ்டத்தை போக்குங்க அப்படின்னு மாதிரி. இதுதாங்க ப்ராசஸ்ஸு, இது யாரையும் வந்து பொய் சொல்லியோ சாமியை இறக்கிய அவசியம் இல்லை. நீங்கள் வேண்டிங்கன்னா உங்கள் சாமி உங்கள் மேலே இறங்கும், நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் இதனுடைய தாரக மந்திரம் நான் நிறைய சொல்லுவேன். நீங்கள் அவசியம் ஒவ்வொரு வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. இது எபிசோடை பார்க்குறேன், நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அம்மா சொல்கிற மாதிரி நிறைய பேர் சாட்சி சொல்லணும், இதுதான் குருஜியினுடைய வேண்டுகோள். நிறைய பேர் சாட்சி சொல்லணும், ஹரி ஓம் தத்தத் நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய்.